जयति तेधिकं नित्या जन्मना व्रज श्रयत इंदिरा नित्या शश्वदद्रही दयित दृश्यतां नित्या दीक्षुतावका स्वैधृता सव नित्या स्वां विचिन्वते भावं मति मधुरं ननु नित्यानन्दा धन्यं मम जीवनं नित्यानन्दा भावं मति मधुरं ननु नित्यानन्दा धन्यं मम जीवनं नित्यानन्दा Man has no duty. Duty is four letter word. Man has only one responsibility, to live beautifully, to live happily, to live blissfully. No duty. கடமைன்றது எனக்கு இல்ல. இல்லவே இல்ல. நானே சொல்றது தான் கடமை. எந்த மனிதனுக்கும் எந்த கடமையும் கமிட்மெண்ட்டுமே இல்ல. ஹோல் கமிட்மெண்ட்டும் இந்த உலகத்தை படைச்ச கடவுள் மேல, பிரபஞ்ச சக்தி மேல. மனுஷனுக்கு ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் இருக்கு, கடமை இல்ல. ரெண்டுத்துக்கு டீப் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் எடுத்து செஞ்சா நல்லது, எடுத்து செய்யலனா ஒண்ணும் இல்ல. கடமைன்றது செஞ்சே ஆகணும். இட்ஸ் a four letter word, forcible word. டியூட்டி அப்படிங்கிறது ஒரு இதுவே கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது தான் ஒன்று இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு வந்ததும் இனிமையான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனந்தமான வாழ்க்கையை வாழும்போது தானாகவே நம்மளை சுற்றி ஆனந்தத்தை நம்ம ரேடியேட் பண்ணிவிடுவோம், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஒரு ஆனந்தமாக இருக்கிற வயலண்ட்டாக இருக்க மாட்டோம். அஹிம்சைக்கான ரியல் வழி என்னென்னா ஆனந்தமாக இருக்க ஆரம்பிக்கிறது தான். நாம் ஆனந்தமாக இல்லாமல் அஹிம்சையோடு இருக்க ஆரம்பித்தோம்னா மற்றவங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோம், நம்மளும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்போம். செல்ஃப் டார்ச்சர் இருந்துகிட்டே இருக்கும், மெசோசிசம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் போத் ஆர் பீயிங் பிளிஸ்ஃபுல். அதில் தான் இருக்குது நம்முடைய வாழ்க்கையை இனிமையாகவும் ஆனந்தமாகவும் நடத்துறது தான் இருக்குது. அந்த ஆனந்தம் அப்படின்னு நான் சொல்கிற வார்த்தைக்கு ரொம்ப டீப்பான மீனிங் நிஜானந்தம். நிஜானந்தத்துக்கான வழி தான் தியானம். சாமியோட மெசேஜ் மூணே மூணு வார்த்தையில் சொல்லிடலாம். ஞானம், தியானம், ஆனந்தம். ஞானம் அப்படின்னா மெச்சூரிட்டி. ஒவ்வொரு மூமெண்ட்டில் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் என்ன டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னு உள்ளேருந்தே இந்த ஞான டீச்சிங்ஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் கைட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங்ஸை குருக்கிட்டேருந்து கேட்டு கேட்டு அதெல்லாம் உள்ளே ஸ்டோர் ஆகிட்டு உள்ளேருந்தே கைட் பண்ண ஆரம்பிக்கும்.
மெச்சூரிட்டி. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த எப்படி டிசைட் பண்ணுறது, எப்படி வாழறது அப்படின்றத பற்றி நம்முடைய இன்னர் மைண்டு, இன்னர் விஸ்டம் கைட் பண்ண ஆரம்பிக்கும். இதான் ஞானம், அந்த ஸ்டேட்டுக்கு போகிறது இதான் ஞானம். அதுக்கடுத்து அதை டீப் ஆக்கிறதுக்காக தியானம். இது ரெண்டு பண்ணால் ஆனந்தம் தானே வந்துடும்.